ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டே ஃபோர் கனடா, நம்ம டே மூணு நாள் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கன்னி பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 97-96 டேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபோர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்ஸ் கீழே நம்மளோட கோர்சஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க அதுலேருந்து லிங்க் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இன்றைக்கி நம்மளோட டே ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம டே ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும்போது நம்ம இன்றைக்கி லைட்டாக பாலிட்டி சைடில் ஷிஃப்ட் ஆகலாம். இது வந்து பாலிட்டி பேஸ்டான க்வெஸ்டின்ஸு, கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டாபிக் இது, ஆர்டிக்கிள் 142. உங்களுக்கு தமிழில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டிக்கிள் 142 பற்றி நம்ம பேச போகிறோம். 142. ஸோ 142 இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு நியூஸில் நிறைய இருந்துச்சு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து பேரறிவாளன் அவர்களை இந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து விடுவிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி விடுவிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி ஆர்டிக்கிள் 142னா என்ன, இந்த ஆர்டிக்கிள் 142 வெறும் பேரறிவாளன் வழக்கில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை வேறு வேறு கேஸ்லலாம் பயன்படுத்தியிருக்காங்களா, எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த ஆர்டிக்கிள் 142 வந்து நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்லையும் எப்படிலாம் கேள்வி கேட்கலாமோ அந்தந்த டைமென்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கிள் 142னா முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இங்கிலீஷ் கண்ட் தமிழ் கண்டனும் நமக்கு இருக்கும் கீழே. ஸோ ஆர்டிக்கிள் 142ங்கிறப்ப அதில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கும், ஒன்று ஆர்டிக்கிள் 142. ஸோ நம்ம ரெண்டையும் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு ஆர்டிக்கிள் 142 வந்து ரெண்டு சப்டிஷன் இருக்கும், ஒன்று 1, இன்னொன்று வந்து 2. ஸோ இதில் நமக்கு வந்து 1 தான் தேவை. இந்த பவரை யூஸ் பண்ணி தான் இது பண்ணிங்க, 2 நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. 142 செக்ஷன் 1 மட்டும் நமக்கு படித்தா போதும். ஸோ நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாத்தையும் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத வேண்டாம். ஜஸ்ட் நம்ம சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இல்லை அதை ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மள என்ன ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், தப்பே இல்லை. ஓனாக டீசெண்டான வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி எழுதலாம், அந்த மாதிரி தான் எழுத முடியும். நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ நம்ம எழுதுனா நமக்கு பேப்பர் பத்தாமல் போயிடும். ஸோ ஆர்டிக்கிள் 142 அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் அவங்ககிட்ட இருக்க கேசஸ், வேறு எங்கேயா இருக்க கேசஸ் வந்து ஒரு நீதி வந்து அவங்களுக்கு கிடைக்கல, சரியான நீதி கிடைக்கல, அநீதி கிடச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் இது பண்ணால் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கேஸ் அவங்க எடுத்து அவங்க அதுக்கு தீர்ப்பு வழங்கி நீதி வழங்கலாம். அதுதான் 142. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். 142னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஏதாவது கேஸில் அநீதி வழங்கப்பட்டுச்சுன்னா, இல்லை நீதி கிடைக்காம வந்து இருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்து நீதி கொடுக்கலாம். இது வந்து யாரும் எந்த இதுவும் கேட்க முடியாது. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, யாரும் எதுவும் கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 142னா யாருக்குள்ள இதுனா, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள இது, அதாவது உச்ச நீதிமன்றத்தோட பவர் இது. ஸோ இதில் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு பெரிய பவர் இது. நம்மளோட கான்ஸ்டியூஷன்லே வந்து இந்த அளவுக்கு பவர் எந்த ஆர்டிக்கிளுக்கும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிள், இதுவே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் ஸ்டேட்லேஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஒரு மெஜாரிட்டி எல்லாரும் ஒத்துக்கிட்டா தான் பாஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற முடிவை யாருமே எதுவுமே கேட்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ப்ரொடெக்ட், அதாவது அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலர்னு, அதுதான் நம்ம உச்ச நீதிமன்றத்தை சொல்கிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன வேணாலும் நீதி வழங்குறதுக்காக எந்த தீர்ப்பு வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எடுத்து அவங்க கொடுக்கலாம். இதுதான் 142 பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதை ரீட் பண்ணி எழுதிக்கோங்க. நமக்கு வந்து என்ன அப்படிங்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம சொன்னதில். ஸோ 142 சப்செக்ஷன் 1 மட்டும் நமக்கு போதும். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 142 எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இனி. ஸோ நம்ம இப்போதைக்கு நமக்கு ப்ரெசென்ட்டில் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரறிவாளன் வழக்கில் யூஸ் பண்ணி பேரறிவாளனை விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து யூனியன் கார்பைட் கேஸ் அல்லது போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ், 1989. ஸோ நமக்கு போபால் கேஸ் ட்ராஜடி எல்லாருக்கும் ஞாபகம், அதாவது போபாலோட விஷவாயு கசிவு, இதில் பாதிக்கப்பட்டவங்கலாம் வந்து அந்த கம்பெனி மேலே ஒரு கேஸ் போட்டு எங்களுக்கு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்காமலே அந்த கேஸ் அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்து, ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி கிட்டத்தட்ட 470 மில்லியன் டாலர் வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. நல்லா யோசிச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட, கவர்மெண்ட் சொல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கன்சர்ன் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சி, அதாவது நஷ்ட ஈடாட்டு
அந்த விஷவாயு கசிவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட பவர் என்ன அப்படின்னு பார்த்துங்க, இது வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும்னே டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கேஸ், இதுவும் ஒரு முக்கியமான கேஸு. அதுக்கப்புறம் கோல் பிளாக் அலோகேஷன் கேஸ் 2014. கோல் பிளாக் அலோகேஷன் கேஸுங்க ஒன்றும் இல்லை, கன்சர்ன்ட் ஒரு கம்பெனி வந்து டெண்டரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்களே வந்து எல்லா டெண்டர்ஸ் எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட இதுக்கு டேபிளுக்கு வந்தோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி வந்து தப்பாக டெண்டர் கோட் பண்ணி எப்போவுமே கோல் வந்து, அதாவது கோல் மைனிங்கில் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஒரு இல்லீகல் முறையில் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கோல் பிளாக் அலோகேஷன் கேஸுங்கிறது அதுதான் கன்சர்ன், கம்பெனியோட மைனிங் லீஸை வந்து மைனிங் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோல் பிளாக் அலோகேஷன் கேஸ், இதுவும் வந்து அந்த டைமில் பிரபலமாக பேசப்பட்ட வழக்கில் இதுவும் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆன் லிக்கர் சேல் ஆன் ஹைவேஸ் கேஸ். நம்ம எல்லாருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம், 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து லிக்கர் ஷாப்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது சாராய கடைகள் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடாது, அதனால் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைவேஸில் வந்து லிக்கர் சேல் இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, என்னென்னா ஹைவேஸில் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் லிக்கர் ஷாப் புரிஞ்சமான டாஸ்மாக் ஷாப்னு நினச்சிக்கோங்க, டாஸ்மாக் ஷாப் வந்து இருக்கக்கூடாது, நமக்கு சொன்னால் புரியும் அப்படிங்கிறதுக்காக டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன நோட்டிஃபிகேஷன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா ஹைவேஸ்ன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஹைவேஸ்லேருந்து அஞ்சு மீட்டரில் கடையை வச்சுட்டு இல்லை ஒரு கிலோமீட்டரில் கடையை வச்சுட்டு நீங்கள் வந்து கேட்டால் வந்து ரூல்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால் பர்டிகுலராக ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணாங்க. 500 மீட்டர் ஹைவேஸ்லேருந்து 500 மீட்டருக்கு எங்கேயுமே டாஸ்மாக் ஷாப் இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. எது பயன்படுத்தி, ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி, ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண, ஒரு கவர்மெண்டோட நோட்டிஃபிகேஷனை மாற்றிருக்காங்க, காம்பன்ஸ் அதாவது நஷ்டஈடு வழங்குறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பெரிய பவர், இந்த அதுக்காக இந்த கேஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம், இங்கே எடுத்து நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்காக, இது வந்து ஒரு பெரிய பவர், அது சொல்கிறதுக்காக தான் இந்த கேஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இது வந்து ராம் ஜென்மபூமி வழக்கு. ஸோ இந்த கேஸ் பற்றி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அயோத்தியாவில் வந்து முக்கியமான ஒரு செக்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் வந்து ஒரு இடத்த வந்து ரெண்டு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருந்து, ஸோ அந்த டைமில் வந்து வந்து 2.77 ஏக்கர் இவ்வளோ இடம் தான், இந்த இடத்துக்காக தான் பிரச்சனை. ஸோ வந்து ரொம்ப நாளாக அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ளே வந்து என்ன 142 வழியாக உள்ளே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 2.77 ஏக்கரை ஹிந்துஸ்க்கு கொடுத்துடலாம், இன்னொரு 5 ஏக்கர் தனியாக கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மாஸ்க் கட்டுறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ராம் ஜென்மபூமி கேஸ், இது வந்து ஒரு பெரிய பேசப்படுற வழக்கு. ஸோ இதில் இதில் பயன்படுத்தப்பட்ட ஆர்டிக்கிளும் என்னென்னா 142. ஸோ 142 பவரை பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெரிய கேஸை இந்த லேண்டை யாருக்கு அலாட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லேண்ட் மட்டும் கொடுக்க சொல்ல, இந்த லேண்டை அவங்களுக்குன்னு மட்டும் கொடுக்க சொல்ல, இன்னொரு 5 ஏக்கரை நீங்கள் முஸ்லீம்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ரீசெண்டாக தெரிஞ்ச மாதிரி பேரறிவாளன் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆஃப் பேரறிவாளன். நமக்கு தெரியும் பேரறிவாளன் வழக்கு அப்படிங்கிறது, பேரறிவாளன் கிட்டத்தட்ட 31 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 1-2 வருஷம் இல்லை 31 வருஷம். அவர் பண்ண குற்றத்துக்கு தண்டனைனாலும் 20 வருஷத்துலேயே முடிஞ்சிருக்கணும், ஆனால் 31 வருஷம் இருந்ததால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து அநீதி வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்து மர்சி பெட்டிஷன்லாம் போட்டாங்க, நமக்கு வந்து தெரியும், நம்ம வந்து இதில் படிச்சிருப்போம், பார்டனிங் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ மர்சி பெட்டிஷன் வந்து, ஸோ நமக்கெல்லாம் தெரியும் அவங்களோட தாயார் வந்து மர்சி பெட்டிஷன் வந்து போட்டாங்க. ஸோ வந்து கவர்னர் வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் முடியும்னா வெறும் கவர்னர் முடியும்னு இல்லை, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் அண்ட் மினிஸ்டர். அப்போ 2018 அப்போ இருந்த கவர்மெண்ட், 2018 அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சட்டசபையில் ஒரு மசோதா பாஸ் பண்ணாங்க, எதுக்குன்னா பேரறிவாளனை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு மசோதா பாஸ் பண்ணி அதை கவர்னர் காமிச்சாங்க. ஆனால் கவர்னர் அதை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு டைரெக்டாக பிரசிடென்ட் காமிச்சிட்டார், பிரசிடென்ட்க்கு அனுப்பணுங்கிற தேவை நம்ம கான்ஸ்டியூஷன் படி கிடையாது, பிரசிடென்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து
பேரறிவாளனுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கருதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேரறிவாளனுக்கு வந்து அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடலாம். இவர் வந்து நிறையவே வந்து இவர் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டாரு, அவருக்கு அநீதி வந்து நடந்திருக்கு, அதனால் இவரை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஸோ இன்றைக்கி அவர் ரிலீஸ் ஆகிட்டாரு. ஸோ பேரறிவாளன் கேஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த அஞ்சு கேஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் 142 பவர் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய, இப்போ போபால் கிராஸ் ட்ராஜடிங்கிறது நமக்கு 1984 நடந்து நினைக்கிறேன், 84 டிசம்பர் 3, 1984 நடந்து யூனியன் கார்பைட் கேஸ் ஆர் போபால் கிராஸ் ட்ராஜடி கேஸ் இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு பேரழிவு மாறியது. அந்த கேஸ்க்கே வந்து நிதி இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது, அப்புறம் இந்த டெண்டர் கேன்சல் பண்ணது, அப்புறம் இவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனே வந்து மாற்றி 500 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷனை மாற்றினது, இந்த லேண்டை இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருந்தது அந்த டைமில். அந்த மாதிரி இப்போ பேரறிவாளன் வழக்குலையும் இது பண்ணி, ஸோ ஆர்டிகிள் 142 வந்து இந்த அஞ்சு வழக்கில் மட்டும் பயன்படுத்தல, வேறு நிறைய வழக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம முக்கியமான வழக்கை மட்டும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், 142 உள்ள. ஸோ 142 பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கே அநீதி நடந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து 142 வழியாக உள்ளே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கேசஸ். அப்புறம் வந்து ஏதாவது கேஸ்க்கு வந்து வழிகாட்டு, ஏதாவது இப்போ வந்து ஒரு சட்டம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுதல் வந்து சுப்ரீம் கோர்ட் வழங்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ். ஸோ இந்த கேஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க்ல, அதாவது பெண்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக சில கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அதுதான் இந்த விசாகா கேஸுங்கிறது. ஸோ அந்த இதை வச்சு தான் ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி கைட்லைன்ஸும் கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம வந்து கேதர்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், நம்ம வந்து நேற்று பார்த்தோம் வீடியோவில் கேதர்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு. ஸோ கேதர்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸில் செக்ஷன் 124A என்னென்ன எப்படி எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ், 7 கைட்லைன்ஸ்னு படிச்சிருப்போம், 7 கைட்லைன்ஸ்னு நேற்றையோட வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது டே 3 வீடியோ, அதாவது டே 3 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. செக்ஷன் 124A ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். இது எல்லாமே செக்ஷன் 124A இருக்கட்டும், ஆர்டிகல் 142 இருக்கட்டும், இது எல்லாமே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால தான் நம்ம திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறது, அதை நம்ம 100 நாளில் 100 கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 142 வந்து இதுக்கு ஒரு பேக்கப்னு ஒன்று இருக்கணும், பேக்கப். இப்போ வந்து ஆர்டிகல் 142 வந்து நல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஈஸியாக, சாரி பார்லிமெண்ட் வந்து அதை கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக, உங்கள் மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணியானா. ஆர்டிகல் 142 எதை சப், ஆர்டிகல் 32 நம்ம பார்த்துருப்போம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்னு. ஸோ அதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ப்போம், அது நம்ம ஸ்டாட்டிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 142 சப்போர்ட் பண்ணுது, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நம்ம வந்து ஹேபஸ் கார்பஸு, மண்டாமஸ், செட்டியோரி, ப்ரொஹிபிஷன், கியோ வாரண்டோ அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போகலை. ஸோ ஆர்டிகல் 32 சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஆர்டிகல் 141, ஆர்டிகல் 141 என்ன சொல்லுதுன்னா, லா டிக்ளர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கண்ட்ரீஸ் வித்தின் இந்தியா. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்ஸ்க்கும் அது அடங்கும். ஸோ அது அதையும் பயன்படுத்தி தான் இந்த ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் ஆஃப் 142 சப்போர்ட் பண்ணுறது வந்து 2 ஒன்று 32 இன்னொன்று 141. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மெரிட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி. அது இப்போ வந்து பேரறிவாளன் கேஸ் எடுத்துக்கிட்டால் கவர்னர் வந்து அதை பிரசிடென்ட் கண்டனர் அனுப்ப வேண்டிய தேவைகள் வந்து அந்தளவுக்கு இருந்ததில்லை. சட்டசபையில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாஸ் பண்ண ஒரு மசோதாவை கவர்னர் அப்படியே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சா கிட்டத்தட்ட 3 அதனால் டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்து ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் அவங்க பண்ண மிஸ்டேக்கை வந்து ஜுடிஷியரி வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பண்ண தப்பை ஜுடிஷியரி கரெக்ட் பண்ணுறாங்க, ஜுடிஷியரி. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் அண்ட் பேலன்ஸ், ஸோ ஒருத்தங்க பண்ண தப்பை இன்னொருத்தங்க கரெக்ட் பண்ணுறாங்க, இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். ஸோ செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். அப்போ வந்து அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு கம்பெனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடுங்க கட்டாயம் கொடுத்தாகணும், இது வந்து அவங்களோட உரிமை. அதே மாதிரி தான் பேரழிவு வழக்குலையும் அவர் போதிய அளவு தண்டனை அனுபவிச்சிட்டாரு, ஆனால் அவருக்கு வந்து விடுதலை ஆகலை.
ஸோ அங்கேயும் அவரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும். ஸோ அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது ஆர்டிகல் 142 வந்து அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலனா வந்து நிற்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலாக வந்து நிற்கும். அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுக்குன்னு சில கொள்கைகள் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை உருவாக்க நம்ம அம்பேத்கராக இருந்தாலும் சரி, கேஎம் முன்ஷி இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு எத்தனை பேரோ அவங்க ஒரு கொள்கை கோட்பாடை வச்சு உருவாக்குனாங்க. ஸோ அது வந்து கெட்டு போயிடக்கூடாது. முக்கியமாக எல்லாருமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது கெட்டு போகாமல் பார்த்துக்கணுன்னா இந்த ஆர்டிகல் 142 வேணும். சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த வகையில் எல்லாருக்கும் நீதி வழங்கணும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த ஆர்டிகல் 142 வச்சு. இது வந்து மெரிட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இது எல்லாமே நம்ம கேசஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க லெவலுக்கு மேலே போய் பண்ணுற மாதிரி இருக்குதோ அப்படின்னு. என்ன ஒரு ஜுடிஷியன்னா ஒரு ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்குள்ள அவங்க வரக்கூடிய கேஸ் மட்டும் எடுத்து என்ன ஏதோ இது பண்ணணும், ஆனால் அவங்க லெவலை தாண்டி அதாவது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் ஜுடிஷியல் ஓவர்ரீச் ஆர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்புறம் வந்து சூப்பர் சீடிங் த ரோல் ஆஃப் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட். அதுதான் இப்போ வந்து எல்லாரும் வாக்களித்து நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க வந்து சட்டமன்றத்துக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கோ அனுப்புகிறோம். அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை கூட சுப்ரீம் கோர்ட் வந்து ஈஸியாக மாற்றிடுறாங்க. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இதாவது தீமைகள் அப்படிங்கிற மோட்டிவில் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம், சூப்பர் சீடிங் த ரோல் ஆஃப் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்அக்கௌண்டபிள் நேச்சர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதாவது இப்போ பாராளுமன்றத்தில் யாராவது தப்பு பண்ணாலோ இல்லை சட்டமன்றத்தில் யாரும் தப்பு பண்ணாலோ அதுக்குன்னு ஒழுங்கு நடைமுறைகள் வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ப்ரிவிலேஜ் மோஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனே வச்சுக்கோங்க, நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த மாதிரி வந்து நிறைய செக் அண்ட் பேலன்சஸ் வந்து நமக்கு வந்து பார்லிமெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, சட்டமன்றத்துக்கு இருக்குது, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க எடுக்கிறது தான் ஃபைனலான முடிவு, அதை மாற்றுறதுங்கிறது கஷ்டமான விஷயம், இம்பாசிபிள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட இம்பீச்மெண்ட் இருக்காங்க, இதுவரைக்கும் யாருமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை இம்பீச் பண்ணது கிடையாது. ஸோ அன்அக்கௌண்டபிள் நேச்சராக சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாலும் அவங்கள யாரும் கேட்க முடியாது. இதெல்லாம் தீமைகள் செக்ஷனில், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் கன்க்ளூஷன் கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ சில இடங்களில் வந்து வெறும் 3 பெஞ்ச் 5 பெஞ்ச் 2 பெஞ்ச் 1 பெஞ்ச்லாம் இருக்கும், 1 பெஞ்ச் 3 பெஞ்ச் 5 பெஞ்ச் அப்படிலாம் இருக்கும். குறைஞ்சது 5 ஜட்ஜஸ்ஸாவது உட்காந்து இந்த 142 யூஸ் பண்ணும், 5 அதாவது பெஞ்சுன்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்லாம் பொறுத்த வரைக்கும் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் 5 பெஞ்ச் ஜட்ஜஸ் 5 நீதியரசர்களை வச்சு தான் இந்த 142 யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்க்ளூஷன்லாம் எழுதும்போது ஜஸ்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உள்ள ஆர்டிகிள்ஸை பயன்படுத்தி நம்ம எழுதணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 50 என்ன சொல்லுதுன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம மேலே சொன்ன பாயிண்ட் மாதிரி தான் ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவும் ஒரு செப்பரேஷன் வேணும், இவங்க அதுக்குள்ளே வரக்கூடாது. ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு கோட் இருக்கணும் கண்டிப்பாட்டு, இவங்க இதை வந்து இங்கே ஓவர் சீட் பண்ணுறதுங்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். லாஸ்ட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 பயன்படுத்தினாங்கன்னா அது நல்லது தானே தவிர தீமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம கிளியராக பார்த்தாச்சு, ஆர்டிகல் 142 என்னன்னு பார்த்தோம், 142 நன்மை எங்கெங்கே கேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 142 நன்மைகள் பார்த்தோம், தீமைகள் பார்த்தோம், கன்க்ளூஷனும் பார்த்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 142 பற்றி உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் 15 மார்க் வரைக்கும் எழுதுறதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வந்து இங்கே இருக்குது நமக்கு, இது நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இந்த ஆர்டிகல் 142 இல்லை வேற எங்கேயா இந்த கண்டென்ட்டை வேற எங்கேயா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரங்கள், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரங்கள்னு கேட்டால் இந்த ஆர்டிகிள் 142 ஒரு சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து ஒரு கேஸ் மட்டும் எடுத்து ஒரு நன்மை ரெண்டு நன்மை ஒரு தீமை அப்படின்னு பண்ணி நம்ம ஆன்சரை அந்த ஆன்சரில் எழுதிக்கலாம். ஸோ வந்து ஆர்டிகிள் 142 ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் எழுத தெரியணும், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னா இதை ஒரு சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ண தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அடுத்து தமிழ் பார்த்துடலாம்.
ஸோ ஆர்டிகல் விதி 142 நம்ம என்னென்னு அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம சொன்னோம். ஜஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கே அநீதி நடந்தாலும் அந்த அநீதியை வந்து போக்குறதுக்காக அந்த கேஸ் எடுத்து அவங்க தீர்ப்பு கொடுக்கலாம், அதுதான் முக்கியமான கிரக்ஸு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பிடிஎஃப் வந்து நம்மளோட குரூப்பில் வந்துடும். ஸோ பயன்படுத்தப்பட்ட தருணங்கள் நம்ம வந்து போபால் விஷவாயு கசிவு வழக்கு, நிலக்கரி தொகுப்பு ஒதுக்கீடு வழக்கு, நெடுஞ்சாலைகளில் வந்து அந்த 500 மீட்ரு, அப்புறம் ராம ஜென்மபூமி வழக்கு, இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்ம அங்கேயும் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகிறோம். அடுத்த வந்து ரீசெண்டாக பேரறிவாளன் வழக்கில், ஸோ இந்த சட்டத்தை வந்து அப்புறம் வழிகாட்டுதல்கள். ஸோ விசாகா, இது வந்து விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் மாநில வழக்கு வந்து எதுக்குன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அதாவது பணியிடங்களில் வந்து பெண்களுக்கு நடக்கும் பாலியல் துன்புறுத்துகளை தடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அதாவது விசாகா வெர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம் வழக்கில் வழங்கப்பட்டது. அதே மாதிரி செக்ஷன் 124A வந்து கேதர்நாத் சிங் வெர்சஸ் பீகார் மாநிலத்தில் என்னென்ன வழிகாட்டு ஒரு 7 வழிகாட்டுகள் கொடுத்தாங்கன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுக்கு வலு சேர்க்கும் பிற விதிகள் வந்து 32, 141 பார்த்தோம் நம்ம அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவது. அடுத்த நன்மைகள் வந்து தவறிய நீதியை நிலைநாட்டுவது, செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமை தான், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ப்ரொடெக்டர், அப்புறம் அரசியலமைப்பு கொள்கைகளை நம் முன்னோர்கள் கூறிய வழியில் நடைமுறை செய்வது. ஸோ 142 தீமைகள் என்ன, நீதித்துறையின் வரம்பிற்கு மீறிய செயல்பாடு, அப்புறம் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்களை மிஞ்சும் செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னொன்று அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து தன்னுடைய செயல்கள் அதாவது அவங்க அன் அக்கௌண்டபிள்னஸ் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லணுங்க அவசியம் இல்லை, அதுதான் 3வது பாயிண்ட். ஸோ பரிந்துரைகள்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 5 பேர் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் இந்த 142 யூஸ் பண்ணுறதா இருக்கணும். அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி டிபிஎஸ்பியில் விதி 50 வந்து ஆட்சித்துறை நின்றும் நீதித்துறையை பிரித்தல் அதாவது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்து. ஸோ எப்படி எப்படி கேள்வி வந்தால் எப்படி எப்படி எழுதணும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டே 5 வந்து வேறு இன்னொரு புது டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது சில டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.